என்னடா என்னமோ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பஞ்சாயத்தே வரலையே, திமுகவை பாஜக சீண்டாம இருக்காங்க, பாஜகவை திமுக சீண்டாம இருக்காங்களேன்னு நான் நினைச்சேன். அப்படி நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய சண்டையே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் அந்த சண்டையானது போயிட்டு தான் இருக்கு. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அந்த கருத்துக்கு நான் பதிலடி தரேன்னு சொல்லி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு. நீங்க இது மாதிரி எல்லாம் பொய் செய்தி பரப்புறது தப்பு, இது மாதிரி அவதூறு செய்திகள்லாம் பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோதால நம்முடைய அண்ணாமலை அவர்களும் இறங்கி பல தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு. இந்த விவகாரமானது இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு பக்கம் சங்கிகள், இன்னொரு பக்கம் நம்முடைய ஊபிஸ்கள், இவங்க ரெண்டு பேருமே இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ போர்க்களமா மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன விவகாரம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக பல கோடிகள் செலவு பண்ணி மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்டியிருந்தாங்க, அதாவது அந்த லைப்ரரியை கட்டியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா மதுரையில மழை பெஞ்சது பாத்தீங்களா, அந்த மழையால அந்த லைப்ரரி முழுக்க தண்ணியால நிரம்பிருச்சு. இந்த ஒரு செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய நெட்டிசன்கள் இந்த திமுக வெச்சு செய்யறாங்க, அதையும் நாம பார்த்துடலாம். நெக்ஸ்ட், பல திரைப்பிரபலங்கள் டைரக்டா பாஜகவிற்கு சப்போர்ட் பண்ணாம இன்டைரக்டா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமந்தா, அப்புறம் ராஷ்மிகா, இவங்களுடைய வரிசையில அடுத்தபடியாக நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள், நடிகர் மாதவன் அவர்கள், நடிகை தம்மண்ணா, இவங்க எல்லாருமே பாஜகவிற்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்ஸா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய இந்த ஜிங்சக்குகள், இந்த சொம்புகள், இவங்க எல்லாருமே பயங்கரமா கதறாங்க, கதறி சாவுறாங்க. அது என்ன ஏதுங்கிறதையும் பார்த்துக்கலாம். கடைசியாக சில முக்கியமான துருவு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எல்லாருமே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசால தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது பூரி ஜெகநாதர் கோவிலுடைய கருவூலத்தினுடைய சாவி தமிழகத்துல இருக்கு, அந்த சாவியை கொடுத்தது யாரு, ஒடிசாவை ஒடிசா மக்கள் தான் ஆட்சி பண்ணணும், ஒடிசா முதல்வர் ஒரு பொம்மை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை நம்முடைய மோடி அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருந்தாரு. அதை ரொம்ப அழகா திருச்சி இங்க இருக்கக்கூடிய திமுக பாஜக விசஸ் தமிழர்கள், மோடி விசஸ் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட்டும் பண்ணாங்க. நம்மளுடைய தமிழக ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அவங்க பயங்கரமா முட்டு கொடுத்து என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனா அது பெருசா செல்ஃப் எடுக்கவே இல்லை. அவங்களுடைய இந்த நெரேட்டிவ் ஆனது பெருசா மக்கள் மத்தியில எடுபடவே இல்லை. அவங்களுடைய இந்த ஒரு நெரேட்டிவ் ஒரு நாள் கூட முழுசா ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்கல. உங்களுக்கு தான் நம்மளுடைய தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் நல்லாவே தெரியுமே. இப்போ வரைக்கும் நம்முடைய மோடி அவர்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரியான செய்தி தான் போட்டுட்டு வராங்க. அத மாதிரி எல்லாம் செய்தி போடுற இந்த தமிழக ஊடகங்களுக்கு மூளை இருக்குமா, சுத்தமா இருக்காது. நம்முடைய மோடிஜி அவர்கள் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், நம்முடைய திமுகவினர், இவங்க எல்லாருமே அந்த விவகாரத்தை ரொம்ப அழகா மாத்தி இங்க வேறு விதமா கொண்டு போய் சேர்க்க பார்த்தாங்க. அதுல அவங்க படுதோல்வி அடைஞ்சாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த விவகாரம் குறித்து நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு, இங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுறேன், தயவு செய்து பாருங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தனது தமிழ் பற்றாளர் வேடத்தை கலைத்து விட்டார் பிரதமர் மோடி. ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலின் சொத்துக்களை களவாடும் திருடர்கள் போல தமிழர்கள் மீது பொய்ப்பழி சுமத்தி இருக்கிறார். இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறமா நான் மோடி அவர்கள் பேசின அந்த வீடியோவும் போடுறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ட்வீட்ல சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் நம்முடைய மோடி அவர்கள் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலின் சொத்துக்களை களவாடும் திருடர்கள் போல தமிழர்கள் மீது பொய்ப்பழி சுமத்தி இருக்கிறார். வடக்கில் தமிழர்களை காழ்ப்புணர்வுடன் தூற்றுவதும் மாநிலங்களுக்கிடையே குரோதத்தை தூண்டுவதும் ஒரு பிரதமருக்கு அழகா. வாக்குகளுக்காக தான் வகிக்கும் பொறுப்பின் கண்ணியத்தை மறந்து, வாக்குகளுக்காக தான் வகிக்கும் பொறுப்பின் கண்ணியத்தை மறந்து நாளுக்கு நாள் இவ்வளவு தரைக்குறைவாக நடந்து கொள்வதை மாண்புமிகு பிரதமர் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு மோடி அவர்கள் பேசின அந்த ஒரு வீடியோ போடுறேன், தயவு செய்து பாருங்க. ஜெகநாத் ஜி கே ஸ்ரீ ரத்ன பண்டார் கோ லேக்கர் ஜோ குச் ஹோ ரஹா ஹை உஸ்ஸே பூரா ஒடிசா பஹுத் குஸ்ஸே மே ஹை. அப் லோக் கஹதே ஹை கி ஸ்ரீ ரத்ன பண்டார் கி சாபி தமிழ்நாடு சலி கயி ஹை கஹதே ஹை. அபி கிஸ்னே பேஜி ஹை பாய் தமிழ்நாடு, யே தமிழ்நாடு கௌன் லே கயா ஹை, கௌன் லே கயா ஹை? ऐसे लोगों को माफ करोगे क्या?
இந்த வீடியோல நம்மளுடைய மோடி அவர்கள் எங்கேயாச்சும் தமிழர்களை பார்த்து திருடர்கள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரா, ஃபர்ஸ்ட் தமிழர்கள் அப்படி மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? இல்ல, அந்த சாவிய தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. யார் அந்த சாவியை கொண்டு போனது, யார் அவங்களுக்கு அந்த ஒரு பவரை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுடைய மோடி அவர்கள் பேசியிருப்பாரு. இத்தனைக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த வீடியோவே போட்டிருக்காரு. தமிழ் சப்டைட்டலோட போட்டதும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இப்படி ஒரு காரியத்தை திமுக செய்யும் பொழுது அதை பார்த்துட்டு பாஜக சும்மா இருக்குமா, நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. இது குறித்து நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. தமிழகத்திற்குள்ளும் வெளியிலும் நடக்கும் சம்பவங்கள் குறித்து எதுவுமே அறியாமல் நிலைய வித்வான்கள் சூழ்ந்த குழிக்குள்ளே வசிக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசாவில் பிரச்சாரத்தின் போது பேசியதின் பின்னணியை புரிந்து கொள்ளாமல் பேசுவது துரதிருஷ்டவசமானது. மக்களை இனம், மதம், மொழி மற்றும் சாதியின் பெயரால் பிளவுபடுத்துவதில் திமுக நிபுணத்துவம் வாய்ந்தது என்பதையும், அந்த பிரிவினையை ஒதுக்கி வைப்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது என்பதையும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு வீடியோவும் நம்முடைய அண்ணாமலர்கள் அவரே பேசி அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோலதான் ஒட்டுமொத்த விவகாரத்தையுமே ரொம்ப அழகா நம்முடைய அண்ணாமலர்கள் விளக்கியிருப்பாரு. இந்த விவகாரம் இருக்கு இல்லையா, நம்முடைய மோடி அவர்கள் பேசினது, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது மாதிரி பேசினது, இது எல்லாத்தையுமே பற்றி நான் உங்களுக்கு சொல்றதை விட நம்முடைய அண்ணாமலர்கள் அது குறித்து தெளிவா பேசியிருக்காரு. நம்முடைய அண்ணாமலர்கள் பேசின அந்த வீடியோவும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், அதையும் தயவு செய்து பாருங்க. நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்வதையே தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருக்கின்றார்கள். அவர் முதலமைச்சரான பிறகு எவ்வளவு பொய் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்றங்கள் அடுக்குனீங்கன்னா அதுக்கு நீங்கள் பக்கத்தை வைத்து நிரப்ப முடியாது. இன்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய மற்றும் ஒரு பொய், நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் அவமதித்து பேசிட்டாங்க ஒரிசால தேர்தல் பரப்புரையின் பொழுது. இது முதலமைச்சருக்கு சரியாக படிக்கிறது இல்லை. யாரோ எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு இன்னொருத்தட்ட கொடுப்பாரு, யாரோ அறிக்கை டைப் அடித்து அவர் ட்விட்டரில் போட்டிருப்பாங்க. அதனால் இந்த பதிவு குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு, அவருக்கு என்னென்ன முதல்ல தெரியணும், அவருக்கு முதல்ல புரிஞ்சாதான் அவருக்கு இருக்கிற அட்வைசருக்கு சரியாக சொல்லி அவங்க கரெக்டாக அதை ட்விட்டர்லாம் கரெக்டாக எழுதுவாங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய பிரதமராக யார் வரணுமோ, இந்த நாட்டில் பிறந்திருக்கணும், இந்த மண்ணின் மைந்தராக இருக்கணும், அதான் அரசியலுடைய அடிப்படை அம்சம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக யார் வரணுமோ அவர் தமிழனாக இருக்கணும், நம்ம ஊரில் இருக்கணும், மக்களுடைய பண்பை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை புரிஞ்சிருக்கணும். அதே போல் கர்நாடகாவில் யார் வரணுமோ அந்த ஊரில் இருந்திருக்கணும், தெலுங்கானாவில் யார் வரணுமோ அந்த ஊரில் இருக்கணும். இன்னைக்கு ஒரிசாவுடைய பிரச்சனை என்னென்னா, இந்த மண்ணின் மைந்தர் என்பதையே அடிப்படையில் மாற்றி பிஜு ஜனதாதள் கட்சி, அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் 25 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவருக்கு 12 ஆண்டுகளாக பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்த ஒரு மனிதர் வி கே பாண்டியன் என்பவர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். அவர் ஐஏஎஸ் அதிகாரியாகி பஞ்சாப் கேடரில் கிடைச்சது. அதன் பிறகு ஒரு ஒரிசா பெண்ணை திருமணம் செய்து அவங்க ஐஏஎஸ் அதிகாரி, கேடர் சேஞ்சில் ஒரிசாவுக்கு போகிறாங்க. 12 ஆண்டுகள் நவீன் பட்நாயக் அவங்களுடைய செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. அதன் பிறகு சமீபத்தில் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதள் கட்சியில் இணைந்து இன்னைக்கு பிஜு ஜனதாதள் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை முகமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரிசா அரசியலை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ தெரியும், யாரும் கூட நவீன் பட்நாயக் அவர்களை சந்திக்க முடியாது. சீஃப் செக்ரட்டரியா, டிஜிபியா வி கே பாண்டியன் அவரை பாருங்க, நீங்கள் அமைச்சர்களா வி கே பாண்டியன் அவரை போய் பாருங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. ஏன், நவீன் பட்நாயக் அவர்கள் வெளியே பேச வேண்டும் என்றாலும் கூட வி கே பாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரிசாவுடைய அரசியல், ஒரிசாவை சாராத ஒரு மனிதர் அந்த அரசியலை இயக்குவதா, நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்கக்கிட்ட வேற மாநிலத்தில் வந்து அவர் ஐஏஎஸ் அதிகாரி, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கேல சேர்ந்தா டிஎம்கே அவருடைய முகம் என்று சொல்வாரா? ஆனால் அங்கே நவீன் பட்நாயக் சொல்லியிருக்கார், அது தவறு தானே. தமிழர்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை இருக்கு, எல்லா இடத்திலும் தமிழர்கள் உயர வேண்டும், ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேசியிருப்பது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலத்தினுடைய சாவி, அது காணாமல் போயிடுச்சு, யாரோ திட்டம் போட்டு அதை மறைச்சிருக்கிறாங்க. 12 ஆண்டுகளாக முதலமைச்சருடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் வி கே பாண்டியன், அப்போ அந்த சாவி எங்கே போச்சு? அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க.
இன்னைக்கு ஒரிசால பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதிமொழி, நாம் அங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த சாவியை கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து பூரி ஜெகநாதர் அவர்களுக்கு எந்த மரியாதை செய்ய வேண்டுமோ நாம் செய்வோம். அந்த சாவி யார் கண்ட்ரோல்? அங்க முதலமைச்சரே டெக்னிக்கலா வி கே பாண்டியன் அவர் தானே. அந்த சாவி எங்க போயிருக்கு? அந்த சாவி யார் எடுத்து வெளியே கொடுத்திருக்காங்க? இதுதான் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அறையை தாண்டி இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு வேறு மாநிலத்தை சார்ந்த ஒருவர் டிஎம்கேல இணைஞ்சு முதலமைச்சர் அவருக்கு நெருக்கமானா அவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திமுக அறிவிக்குமா? அப்போவெல்லாம் மண்ணின் மைந்தர் நம்ம பேசுறோம்ல, அதே மாதிரி தானே ஒரிசாலையும் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர் இங்க இருக்கும் நம்ம பேசுறோம், நாம ஒரிசாவுக்கு மட்டும் தனி நியாயமா? அந்த இடத்துல இதை போன்ற குற்றத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களின் முன்பு குற்றம் சுமத்தி வச்சா எப்படி தப்பாகும்? அதை கண்ட்ரோல் பண்றவர் வேறு மாநிலத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரிசா மக்களுக்கு மரியாதை கலாச்சாரத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம பிஜு ஜனதா தள் வந்து இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்றாங்க. நாங்கள் ஒரிசாவில் பிறந்த ஒருத்தரை ஒரிசாவுடைய முதலமைச்சராக ஆக்குவோம்னு என்னங்க தப்பது? அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு பேச வேண்டும். பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்களின் மீது அளவறிய அன்பு மதிப்பு மரியாதை இருக்கு. அதுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆக்க முடியுமா? ஒரு நாளில் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வந்தால் நீங்களும் நானும் சந்தோஷப்படத்தான் போறோம். ஏன்னா பிரதமராக வருபவருக்கு இந்த மாநிலம் என்கின்ற அடைமொழி இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்தந்த மாநிலத்தில் இருப்பவங்க அந்த மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது ஒரிசாவில் மட்டும் எப்படி? பிஜு ஜனதா தள்ள நவீன் பட்நாயக் அவர்கள் இதை அனுமதிக்கலாம். அதுதான் இன்னைக்கு அரசியல் பிரச்சனை. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பொய் சொல்வதை தயவு செஞ்சு மறுபடியும் நிறுத்திக்கலாம். உங்களுக்கு கும்முடி பூண்டியை தாண்டி அரசியல் இல்லை என்பது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பிரதமரின் மீது இது போன்ற பழி சொல்லை சுமத்துவது, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இது ஆரோக்கியமான செயலும் கூட இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. இது மூலமாக நம்முடைய தமிழக மக்களுக்கும் கூட முதலமைச்சருடைய பொய்யை எங்களுடைய முகநூல் பக்கத்தின் மூலமாக சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பாஜக எப்பவுமே திமுக மீது விமர்சனம் எடுத்து வைக்கும் போது அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா கும்முடி பூண்டி. இந்த கும்முடி பூண்டியை தாண்டாதவங்க தானே நீங்கள்லாம், நீங்களாம் கும்முடி பூண்டியை தாண்டாதவங்க, உங்களுக்குலாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் பாஜக எப்பவுமே திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இப்போ நம்முடைய அண்ணாமலையர்களும் சொல்லியிருக்காரு. இதுல பாத்துருந்தீங்கன்னா பொய் சொல்வதே முழு நேர வேலையா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காரு. நேரடியாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நம்முடைய அண்ணாமலையர்கள் இங்க ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆற்று இதுதான். ஆனா ரொம்ப அழகா இங்க இருக்கிற திமுக காரங்க, இந்த ஊடகங்கள், இவங்க எல்லாருமே நம்முடைய மோதவர்கள் பேசின விஷயத்த அப்படியே மாத்தி மோதவர்கள் தமிழர்களுக்கு எதிராக பேசுறாரு, தமிழர்களை திருடன்னு சொல்றாரு, தமிழக மக்களை அவர் வஞ்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்னென்னத்தையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் கான்டெக்ஸ்ட் என்னன்னா இதுதான். அந்த விஷயத்த கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நம்முடைய ஊபிஸ்கள் உருட்டுற உருட்டுகள்லாம் இருக்கு. எப்பா முடியலங்க, இப்படிப்பட்ட அவதூறு செய்தியை திமுக உடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலயும் போட்டிருந்தாங்க. அந்த ட்விட்டை ரீட்வீட் பண்ண தமிழக பாஜக எப்படி பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தயவு செய்து பாருங்க. உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரசின் முக்கிய தலைவரான சாம் ரிட்டோ தமிழர்களை ஆப்பிரிக்கர்கள் போல் இருப்பதாக கூறிய போது எங்கே இருந்தீர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே? ஒடிசா மாநிலத்தின் நிழல் முதல்வராக செயல்பட்டு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கும் திரு வி கே பாண்டியனை குறிக்கும் விதமாகவே நமது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டு பேசியுள்ளார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. மற்றபடி கும்மிடி பூண்டி தாண்டி நடக்கும் அரசியலை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் வட இந்தியா மக்களையே வெறுப்போடும் வன்மத்தோடும் அணுகுகிற ஒரு கட்சியின் தலைவருக்கு இது புலப்படாமல் இருப்பதில் ஆச்சரியமில்லைதான். தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் பிரதமர் மோடி வைத்திருக்கும் அன்பினை இம்முறை தமிழக பாஜக பெறப்போகிற வாக்குகள் பேசும் அப்படிங்கிற மாதிரி சூசகமா தமிழக பாஜக திமுகவிற்கு தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்க போறது திராவிட மாடல் அரசனுடைய கட்டிட கலை பற்றி தான். இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாட்டினுடைய டிஐபிஆர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. எப்போ போட்டிருக்காங்கன்னா 15ஆம் தேதி ஜூலை மாசம் 2023. முழுசா இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல, ஓகேங்களா. என்ன ட்வீட்னா, மதுரையில் ₹218.20 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அதாவது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஒரு வருஷம் ஃபுல்லா அவருக்கான நிகழ்ச்சிகளை நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அத மாதிரி தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் மதுரையில 218 கோடி
சுமார் 219 கோடினே வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிற ஒரு கட்டிடத்தை அவங்க ஓபன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த கட்டிடமானது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இப்ப ரீசெண்டா பெஞ்ச மழையினால எல்லா தண்ணியுமே உள்ள வந்துருச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், அந்த விஷயத்தை பாருங்களேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வீடியோவும் இருக்கு, அதையும் தயவு செய்து பாருங்க. எல்லாமே டெரஸ்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவு தண்ணி நூலகத்துக்குள்ளேயே வந்துருச்சு. இந்த லட்சணத்தை தான் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க, அதுவும் பல கோடி செலவு பண்ணி இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மழை பெய்யும் பொழுது கோவில் குள்ளர் கூட அந்த மழைநீர் வடிகால் சிஸ்டத்தை திமுக சூப்பரா அமைச்சிருக்காங்க, இந்த ரணத்துறை செம்மையா அதை பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்கொலை உப்பி பயங்கரமா பாராட்டி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தது. அதுதான் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100 விழாவை கொண்டாடும் விதமாக ஒரு வருஷம் ஃபுல்லா அவருக்கான நிகழ்ச்சிகள் நாங்க செய்வோம் அப்படிங்கிற மாதிரி திமுக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யவும் செஞ்சாங்க. நிறைய சிலைகள் நாங்க ஓபன் பண்ண போறோம், இது மாதிரியான கட்டிடங்கள் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சிருந்தாங்க, பட் ஒரு சில விஷயங்கள்ல அவங்க தோத்தும் போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேனா சிலையை நாங்க கடல்ல அமைக்க போராடி மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த திட்டத்தை திமுக கைவிட்டுட்டாங்க. திமுக அரசு கட்டின இந்த கட்டிடமானது என்ன லட்சணத்தில் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. இதே மாதிரிதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளுடைய கட்டிடங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான முறையில இருக்கு. அதே மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள், இந்த போக்குவரத்து துறையை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையதான் இருக்கு. நீங்களே அந்த செய்திகள்லாம் பாத்திருப்பீங்க, டயர் கழண்டி தனியா ஓடுறது, அந்த ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் ஆயிட்டு சேரோட அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சேரோட கண்டக்டர் வெளியே வந்து விழுந்தது, இதை மாதிரிலாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரோடுகள், தமிழகத்துல போடக்கூடிய அந்த ரோடுகள் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செய்திகளை பார்த்துருப்போம். அடிக்கடி இந்த ரோடு விவகாரம் தான் பயங்கரமா வைரலா வரப்போகும், இதை மாதிரிலாம் தான் சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா இந்த ஓபிஎஸ்கள், இந்த தற்கொலை ஓபிஎஸ்கள் சோசியல் மீடியால கொடுக்குறாங்க பாருங்க முட்டு, எப்பா அது மாதிரியான முட்டுக்களை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நாம ஏதாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா, இதுதான்டா திமுக, இதுதான்டா திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற மாதிரி இன்னும் முரட்டுத்தனமா முட்டு கொடுப்பாங்க. இந்த லைப்ரரி விவகாரம் இருக்குல்ல, இது குறித்து இப்போ இருக்கும் எந்த ஒரு ஓபிஎஸும் முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுக்கவே இல்லை, பெருசா இதை பத்தி வாயை திறக்கவே இல்லை. பாப்போம் இதுக்கப்புறமாச்சு இது குறித்து எல்லாம் இந்த ஓபிஎஸ்கள் பேசுவாங்களா, எதை மாதிரியான உருட்டுகளை உருட்ட போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட், திரைப்பிரபலங்கள் இந்த தேர்தல் நேரத்துல செஞ்ச தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். பாவங்க இந்த புள்ளி வச்ச கூடிய நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தரக்கூடிய இந்த சொம்புகள், ஜிம்சக்குகள், இந்த தற்கொலை ஓபிஎஸ்கள் எல்லாருமே, ஏன்னா இந்த திரைப்பிரபலங்கள் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்படி கதறாங்க, கத்தி கதறி கூச்சல் போட்டு சாவறானுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நடிகை சமந்தா அவர்கள் ஐ எம் ஏ மோடி ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நடிகை ராஷ்மிகா அவர்கள் அட்டல் செய்தி குறித்து எல்லாம் பேசிட்டு ஓட் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓட் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னதுக்கே இங்க கூட இந்த போலி போராளிகள் இவங்க எல்லாருமே அது எப்படி பாஜகவுக்கு ஆதரவா நீங்க ஓட்டு கேட்கலாம், பாஜகவுக்கு ஆதரவா நீங்க எப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ராஷ்மிகா அவர்களுக்கு எதிராக பயங்கரமா இங்க கூட இந்த போலி போராளிகள் பொங்குனானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள், நடிகர் மாதவன் அவர்கள், நடிகை தமன் அவர்கள் இவங்க எல்லாருமே இன்டைரக்டா பாஜகவுக்கு ஆதரவு தர மாதிரி பேசியிருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா, இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் பேசும்போது எந்த ஒரு இடத்துலயுமே பாஜக மென்ஷன் பண்ணவே இல்ல, அண்ட் ஆல்சோ எந்த ஒரு இடத்துலயுமே தாமரை சின்னத்தை கூட அவங்க காட்டவும் இல்ல. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த போலி போராளிகள் இவங்க பாஜகவுக்கு ஆதரவா தான் பேசுறாங்க, இவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ அவங்க பிரைன் வாஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதறானுங்க. தற்கூறிகளா உங்களுக்கு மூளை இருக்காடா, மூளை ஒரு மூளை ஏதாச்சும் இருக்காடா, சரி அதை விடுங்க, அது டிபேட்டபிள் டாபிக். இப்ப நாம இந்த திரைப்பிரபலங்கள் பேசின கிளிப்பிங்ஸ் அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நடிகர் மாதவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க. Fluent and I voted and I'm feeling good. आप ही जाइए वोट कीजिए, फिर बाद में गिल्टी मत फील कीजिए, क्योंकि अगर आप वोट नहीं करोगे तो फिर इंफ्रास्ट्रक्चर, बैंकिंग, जितनी चीज़ों की शिकायत आप कर रहे हो उसके जिम्मेदार आप ही होगे। जाओ भाई, आज मजाक मत करो, जाइए वोट करो। ऑल द वेरी बेस्ट, जय हिंद।
போங்க, போய் ஓட்டு போடுங்க, நான் ஓட்டு போட்டுட்டேன், நீங்க ஓட்டு போடலாம் சொல்லிட்டு நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. நாட்டினுடைய உள்கட்டமைப்பு, இந்த பேங்க், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாம இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிதான் நம்முடைய மாதம் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கே பாத்தீங்கன்னா நம்முடைய புரட்சி போராளிகள், இவரு பிராமண, அதனால இவர் பாஜக தான் சப்போர்ட் பண்ணுவாரு, இவன் ஒரு சங்கி, மாதவன் ஒரு சங்கி அப்படின்னு மாதிரிலாம் பேசி வரானுங்க. இந்த வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்களேன், உண்மையாலேயே அவ்வளவு கடுப்பா இருக்கும். அடுத்ததாக நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறது தயவு செய்து பாருங்க. பஸ் மே யே கேனா சவுங்கா மே மேரா சாதா ஹூ கி மேரா பாரத் ஜோ ஹே வோ விக்ஷித் ரஹே வோ மஸ்பூத் ரஹே அண்ட் பஸ் உசி கோ திமாக் மே ரக்தே ஹுவே மேனே வோட் கியா ஔர் உசி ஹிசாப் சே பூரா பாரத் வோட் கரே ஜோ உஸ்கே திமாக் மே சஹி ஹை. முஜே லக்தா ஹை இஸ் வக்த் பஹுத் ஜியாதா நிக்லேங்கே. ஆஜ் சுபஹ் தேக்கியே, சுபஹ் கே 7 பஜே மே யஹாம் பஹுஞ்ச் கயா தா. சுபஹ் 7 பஜே போலிங் பூத் கோல் கியா தா. நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள் ரொம்ப தெளிவா ரெண்டு மூணு இடத்துல பாரத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்தியான்னு அவர் சொல்லல, பாரத்னு சொல்லியிருப்பாரு. இன்கேஸ் இவர் இந்தியான்னு சொல்லியிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளை சேர்ந்த இந்த ஜிங்சட்டுகள், சொம்புகள் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, நடிகர் அக்ஷய்குமார் அவர்கள் இந்தியான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரு இந்தியாவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு, இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த 2021 தேர்தலில் தமிழகத்துல நடந்தது இல்லையா, அப்போ நடிகர் விஜய் அவர்கள் கருப்பு சிவப்பு இருக்கக்கூடிய சைக்கிளை ஓட்டிட்டு வந்தாரு. ஸோ அவரு திமுகவை தான் ரெப்ரசென்ட் பண்றாரு, திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதா அவரு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய ஊடகங்கள், சோ கால் இந்த ஊபி ஊடகங்கள் பேசிட்டு இருந்ததுங்க. அதே மாதிரி அஜித்குமார் அவர்கள் கருப்பு மாஸ்க் போட்டிருந்தாரு, அந்த கருப்பு மாஸ்கை போட்டுட்டு அவர் திமுகவுக்கு ஆதரவு தர மாதிரிதான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவரால் வெளிப்படையா சொல்ல முடியாது, அதனால இந்த மாதிரியான செயல்கள் மூலமா அவர் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஊபி ஊடகவாதிகள் என்னென்னத்தையோ கதை கட்டினாங்க. இதே மாதிரிதான் கதை கட்டிருப்பாங்க, அக்ஷய்குமார் அவர்கள் இந்தியான்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த தற்கூறிகள் அப்படிதான் கதை கட்டிருப்பாங்க. நல்லவேளை அக்ஷய்குமார் அவர்கள் பாரத்னு சொல்லியிருந்தாரு. பாரத்னு சொன்னதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த தற்குறிஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்களா, அவர் பாரத்னு சொல்றாரு, இவரும் சங்கியாதான் இருப்பாரு, இவரும் பாஜக தான் ஓட்டு போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க இருக்கக்கூடிய இந்த தற்குறிகள் கதறானுங்க, பெணாத்திரானுங்க. கடைசியாக நடிகை தமன்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் தயவு செய்து பாருங்க. जिन्होंने वोट नहीं किया है प्लीज कर लीजिए. जिन मुद्दों को ध्यान में रखकर आपने मतदान किया, क्या लगता है कि उसकी जो पूर्ति है वो हो सकती है, क्या कहीं ना कहीं सेटिस्फैक्टरी रिस्पांस आ सकता है उसके? बिल्कुल, हम जो भी प्रगति हो रही है हम देख रहे हैं, उसे मद्देनजर रखते हुए हम चाहते हैं कि ऐसे हमारा देश और भी बढ़ता रहे और अच्छा होते रहे. एंड इट्स आवर रिस्पांसिबिलिटी यू नो टू कास्ट द वोट एंड टू मेक इट हैपन. ऑलराइट, थैंक यू सो मच तमन्ना. थैंक यू तमन्ना. அதாவது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க, ஆல்ரெடி நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு, குரோ ஆயிட்டு தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க ஓட்டு போடுங்க, இது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நடிகை தமன்னா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்மளுடைய தற்குறிஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க பாருங்க, அவங்களுடைய புத்தியை காட்டுறாங்க பாருங்க, அவங்களுடைய வடக்கு புத்தியை காட்டுறாங்க பாருங்க, பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எப்படி இவங்க எடுக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த நாடு எங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த நாடு எங்க வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, இன்னமும் இந்த நாட்டுல மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஏழ்மையில தான் இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான உருட்டுக்களை இந்த தற்குறிகள் உருட்டிட்டு இருக்காங்க. நாம இப்பதான் இந்த அக்ஷய தீர்த்தி அன்னைக்கு பார்த்திருப்போம், ஒரே நாள 1500 கோடிக்கு மக்கள் தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்காங்க, அதுவும் தமிழகத்துல மட்டும் அந்த ஒரு நாள்ல மட்டும் 1500 கோடி, 1500 கோடியா 15000 கோடியா அது சரியான கிளாரிபிகேஷன் இல்ல, பட் 10000 கோடிக்கு மக்கள் நகையை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் பண்டிகை காலத்துல இந்த ஒயின் ஷாப்புடைய வருமானம் எவ்வளவு கோடிகள் தாண்டுது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இப்படிங்கே நீங்க இது மாதிரியான உருட்டு கதைகளை உருட்டுறீங்க, உண்மையாலே இந்த திரைப்பிரபலங்கள்லாம் பாஜக தான் சப்போர்ட் பண்றாங்களா, பாஜக தான் ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கறதுலாம் நமக்கு சுத்தமா தெரியாது. ஆனாலும் இந்த தற்குறிஸ் எல்லாம் கதறத பார்க்கும்போது உண்மையிலேயே செம ஜாலியா இருக்குது, செம ஃபன்னா இருக்குது, அவங்கள கதறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயங்கர என்ஜாய்மெண்ட்டா இருக்குது. கடைசியாக சில முக்கியமான துறவு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, மீண்டும் பாஜக ஆட்சி தான், பிரசாந்த் கிஷோர் திட்டவட்டம், மத்தியில் தேர்தலுக்கு பிறகு அமைய போவது மோடி ஆட்சி தான், 2019 பெற்ற இடங்களையோ அதைவிட சற்று அதிகமாகவோ பாஜக நிச்சயம் பெறும், தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் பேட்டி. நம்முடைய பி கே, திமுக 2021 தேர்தலில் வின் பண்றதுக்கு முக்கியமான காரணக்கர்த்தாவா இருந்த திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லுகிறாரு. இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஊபிஸ்கள் கதறல் இருக்கே, ஆஹா அதெல்லாம் பரமானந்தமா இருக்குது. அடுத்த நியூஸ் கார்டு பாருங்க, ராகுல் வீடியோ பகிர்ந்த செல்லூர் ராஜு, காங்கிரஸ் எம்பி ராகுல் வீடியோவை பகிர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு
நான் பார்த்து நெகிழ்ந்த ரசித்த இளம் தலைவர் என்ன பதிவு? உண்மையாலே நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ராகுல் காந்தி அவருடைய ஒரு வீடியோவை போட்டுட்டு இதை மாதிரிதான் சொல்லியிருந்தாரு. ராகுல் காந்தி அவர்களுக்கு 53 வயசு ஆச்சு, 53 வயசு, அவரு இளம் தலைவர் அப்படிங்கிற மாதிரி செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்க அம்மாக்கே 53 வயசு ஆகுது, எங்க அம்மாக்கே 53 வயசு ஆகுது. அப்படி இருக்கும்போது எப்படிங்க ராகுல் காந்தி இளம் தலைவரா இருப்பாரு? இத மாதிரி திரு செல்லூர் ராஜு அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா நம்முடைய நெட்டிசன்கள், இவங்க கடந்த காலகட்டங்கள்ல திரு செல்லூர் ராஜு அவர்கள் பண்ண விஷயங்கள், இந்த தெர்மாக்கோல் விட்டது, அதுக்கப்புறம் அவர் பேசின சில விஷயங்கள், இதெல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இவரை பார்த்தா நெகிழ்ச்சியா தான் இருக்கும், அதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பங்கமா கலாச்சி வராங்க. கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டை பாருங்க. டாக்டர்கள் வீட்டில் எண்ணெயே சோதனை, பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக கோவையில் இரு டாக்டர்கள் வீட்டில் எண்ணெயே தண்ணிப்படை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். காலையில 6 மணிக்கு அந்த டாக்டர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த செய்தியில பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் பேர் என்ன, அந்த டாக்டர் எங்க இருக்காங்க, இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. கோவையில இருக்கக்கூடிய 2 டாக்டர்கள் வீட்டுல எண்ணெய சோதனை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அந்த டாக்டருடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தருடைய பெயரு ஜாஃபர் இக்பால், இன்னொரு டாக்டரோட பெயரு நயன் சாதிக். இதுதான் அந்த 2 டாக்டரோட பெயரு. இவங்க வீட்டுலதான் எண்ணெயை அதிரடியா சோதனை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் என்ன மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது இப்ப வரைக்கும் சொல்லல. நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு கண்டிப்பா சொல்லிடுவாங்க. சோ அதான் கைஸ் நான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், வந்தே.